இன்று பார்க்க போகும் கதை சுஜாதா அவர்கள் எழுதிய காகித சங்கிலிகள். இது ஒரு குடும்ப குறுநாவல். காகித சங்கிலிகள். விமலா ஒரு ரூபாய்க்கு நாரணா சில்லறையாக மாற்றி வைத்துக் கொண்டு டாக்டர் ரங்காச்சாரியின் சிலையை கடந்தாள். கம்பிகளால் தடுக்கப்பட்ட காரிடாரில் நடந்தாள். அதன் இறுதியில் கதவுகள் சாத்தி காக்கி சட்டைக்காரன் போங்கையா போங்கம்மா என்று சிலரை அதட்டி கொண்டிருந்தான். உள்ள உள்றதில்லைன்னு சொன்னனில்லே விமலா நாலனாவை எடுத்து தயாராக நீட்ட அதை அவன் பூச்சி பிடிக்கும் பள்ளி போல கபக்கென்று கவர்ந்து கொண்டு கிராதி கேட்டை திறந்து அவளை மட்டும் அனுமதித்து அட போங்கையாண்ணா என்று அதட்டலை தொடர்ந்தான். விமலா டிஃபன் பாக்ஸை கைமாற்றிக்கொண்டு பழக்கப்பட்டு விட்ட பாதையில் நடந்தாள். இன்றைக்கு 8வது தினம். ஸ்டாஃப் நர்ஸ், டாக்டர், வார்டு அசிஸ்டன்ட் எல்லோரும் பழக்கமாகிவிட்டார்கள். மருந்து வாசனை, உக்கால வாசனை எல்லாம் பழகிவிட்டது. நடக்கும் போது அவ்வப்போது கேட்கும் ஓலங்களும் முனகல்களும் பழகிவிட்டன. மூர்த்தியை படுக்கையில் பார்ப்பது மட்டும்தான் இன்னும் பழகவில்லை. தினசரி அவளுக்கு புதிய அதிர்ச்சி. தினம் தினம் அவன் படுக்கையின் கால் மாட்டில் சுருகப்படும் பழுப்பு காகிதங்களின் எண்ணிக்கை அதிகமாவது அவளுக்கு பழக்கமில்லை, புரியவும் இல்லை. அவைகளில் எழுதப்பட்டிருக்கும் வினோத லாட்டின் வார்த்தைகள் அவளை அச்சுறுத்தின. 8ஆம் நம்பர் வார்டுக்கு வந்தவுடன் தன் கணவனின் படுக்கையை பார்த்தால் தூங்குகிறான். சற்று நிம்மதியாக இருந்தது. தலை உயர்த்தப்பட்டு ஒரு பக்கம் சாய்ந்து மார்பு வரை போர்வையால் போர்த்தப்பட்டு வாய் திறந்து சீராக மூச்சு விட்டு கொண்டு தூங்குகிறான். நல்லவேளை குளுக்கோஸ் பாட்டில் இல்லை, மூக்கில் இரத்த குழாய் இல்லை. கட்டிலுக்கு அருகே ஸ்டூலை சன்னமாக இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தாள். மணியை பார்த்தாள். காலை ஷிப்ட், மாறும் நேரம். முதல் ராத்திரி நர்சுகள் புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். வார்டின் ஆரம்பத்தில் அண்ணம்மா மேஜை போட்டு எழுதி கொண்டிருந்தாள். விமலா சற்று நேரம் மூர்த்தியை பார்த்து கொண்டிருந்தாள். 8 நாளில் எத்தனை மாறுதல். பொதுவாக இழைத்திருந்தாலும் முகம் வீங்கி இருக்கிறது, வெளியே தெரிந்த கை மெலிதாக இருக்கிறது. ட்ரிப் கொடுப்பதற்காக குத்தப்பட்ட இடங்கள் சிவப்பு சிவப்பாக. கட்டிலில் காலில் கத்தீட்டருடன் இணைத்த பாலித்தீன் பை சோர்வுடன் தூக்கியது. விமலாவுக்கு ஒரு கணம் பீரிட்டு அழ வேண்டும் போல இருந்தது. அடக்கி கொண்டாள். மூர்த்தி நேற்றை விட இன்று சற்று பளிச்சென்று இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டாள். தூங்கட்டும். கணவன் 6 மாசம், சரியாக 6 மாசம். விமல் என்று சன்னமான குரலில் ஆபீஸில் இருந்து வந்தவுடன் அழைத்தான். அவள் வீட்டில் எங்கிருந்தாலும் பூட்ஸை கலற்றாமல் நேராக வந்து டிஃபன் பாக்ஸ், பிரீஃப் கேஸ் எல்லாவற்றுடனும் சேர்ந்து அவளை ஒரு முறை அணைத்து கன்னத்தில் அருகில் முத்தமிடுவான். இன்னைக்கு எவ்வளவு சிகரெட் படிச்சீங்க? சரியா 2. பொய் பொய். காட் ப்ராமிஸ் விமல். இங்க வாயே, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். மாட்டேன். நீங்க என்ன ரகசியம் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். நிஜமா பொண்ணை ஒரு ரகசியம். சாயங்காலம் விசவம் செய்யக்கூடாது, வேலை கட்ட வேலை. அப்ப சின்னதா ஒரே ஒரு டிங்கிளிங். டிங்கிளிங் என்பது அவர்கள் கணவன் மனைவி பாஷையில் பிரத்யேக வார்த்தை. என்னம்மா எப்படி இருக்காரு? நீங்க தான் சொல்லணும் சிஸ்டர். அண்ணம்மா கருப்பாக லட்சணமாக இருந்தால் சின்ன குரல். விமலா அவளுடைய வீட்டிலிருந்து மல்லிகைப்பூ தொடுத்து கொண்டு வந்திருக்கிறாள். அண்ணம்மாவுக்கு எத்தனை தங்கை தம்பி, எத்தனை சம்பளம் எல்லாம் விமலாவுக்கு தெரியும். சார்ட்டை பார்த்து செடேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க, அதான் நல்லா தூங்குறார் என்றாள். சிஸ்டர் இவருக்கு என்ன கோளாறுன்னு சார்ட்டிலே எழுதியிருக்காங்க, எல்லாம் சரியா போயிடுமா, நீ ஏன் கவலைப்படுற என்று அண்ணம்மாள் விலக அந்த பதில் அவள் கவலையை அதிகமாக்கியது. துல்லிய வெண்புடை அணிந்து பட்டை பிரேம் கண்ணாடியும் கையில் புத்தகமுமாக ஒருவர் படுக்கை படுக்கையாக நடந்து வந்தார். விமலாவிடம் நின்றார். உங்க புருஷனாம்மா? ஆமாங்க. இவர் குணமடைவதற்கு நான் பிரார்த்தனை சொன்னா உங்களுக்கு ஆட்சேபம் ஏதும் இருக்கா? விமலா சற்று தயக்கத்துடன், நீங்க ஆஸ்பத்திரியில் இல்லீங்களா என்றார். அவர் பரிவுடன், இல்லையம்மா, நான் ஒரு கிறிஸ்தவ சகோதரன். சொல்லலாங்களா? விமலா தலையசைக்க, அம்மா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளோடு நமக்கு நல்லுறவு உண்டாகிறது. ஆகையால் அவர் மூலமாக நாம் எல்லோரும் கடவுளை அகமகிழ்ச்சியோடு போற்றுகிறோம். அவரால் குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோய் உள்ளவர்கள் குணமடைகிறார்கள், இறந்தவர்கள் உயிரெழுப்பப்படுகிறார்கள். ஐயா கொஞ்சம் ஒத்திக்க ராஜா என்று தரையில் ஈரத்துணி போட்டு துடைத்தபடி கொண்டம்மா கேட்டுக்கொள்ள உபதேசி சற்று ஒதுங்கி நின்று கொண்டு மூர்த்திக்காக கண்களை மூடிக்கொண்டு உதடுகள் அதிவேகத்தில் துடிக்க ஜெபித்து அவன் மேல் சிலுவையை வரைந்துவிட்டு அடுத்த படுக்கைக்கு சென்றார். கிறிஸ்துவோ கிருஷ்ணனோ யாராவது காப்பாற்றினால் சரி. ஒரு சிறுவன் மார்புடன் செய்தித்தாள்களை அணைத்தபடி எக்ஸ்பிரஸ், இந்து, தந்தி பேப்பர் ஏதாவது வேணுங்களா என்று விசாரித்தான். வார்டை சுற்றி ஒரு தனி உலகமே இயங்குகிறது. கொஞ்ச நேரத்தில் காஃபி டிஃபன் விசாரிக்க ஒரு பையன் வருவான். சங்கர மடத்திலிருந்து
வந்து விபூதி புட்டலம் விநியோகிக்க ஒரு மாமா வருவார். டூத் பேஸ்ட் சோப்பு என்று ஒருத்தர். விமலாவின் மனசில் அந்த வரி ததும்பியது. பீப்புள் கம் அண்ட் பீப்புள் கோ, செல்லிங் பிரேயர்ஸ் செல்லிங் சோப். அந்த பக்தியுள்ள கிறிஸ்தவர் அடுத்த படுக்கையில் படுத்திருந்த விவசாயின் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தார். உங்க பேர் என்னம்மா? ராமா தாங்க, எந்த ஊரு? நாங்கெல்லாம் குண்டு பெருமூருங்க. இப்ப உங்க புருஷனுக்காக நான் பிரார்த்தனை சொல்லட்டுமா? தெய்வத்துக்கிட்ட காத்த வீரியனுங்களா? இல்லை அம்மா, இயேசுநாதர். வேண்டாங்க, அவர் முடிச்சுக்கிட்டா சத்தம் போடுவாருங்க. கொண்டம்மா வார்டின் வெளியே சத்தம் போட்டாள். இத பாருப்பா, எல்லோரும் வெற்றிக்குள்ள போயிருங்க. சீஃப் வர்ற நேரம் எந்திரிமா, இங்கேயே குடும்பம் நடத்தறியே. காரிடாரில் கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டு சின்ன கண்ணாடியில் தலை சீவி கொண்டிருந்த பெண் எழுந்து சென்றாள். விமலா மூர்த்தியின் முகத்தை புடவை தலைப்பால் துடைத்து விட்டால் ஒரு முறை கண் விழித்தான், லேசாக சிரித்தான். சிரித்தால் எப்படி இருக்கீங்க? அவன் கண்கள் மறுபடி சொருகிக் கொண்டது. சேவ் செய்யாத முகம், வறண்டு போன உதடுகள். நர்ஸ் கலர் கலராக மாத்திரைகளுடன் வந்து எழுந்திருச்சிட்டாராம்மா என்றால் இன்னும் இல்லை. மாத்திரை தரணுமே மிஸ்டர் மூர்த்தி, மிஸ்டர் மூர்த்தி என்று அவனை சற்று உழுக்க மறுபடி விழித்துக் கொண்டான். கண்கள் சிவந்திருந்தன. நான் தரேன் சிஸ்டர், வாயை திறங்க. இதாங்க ஸ்வீட். எதுக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிறந்த நாள் இல்லை, நம்ம வெட்டிங் அனிவர்சரி. கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆறுது. நீ அனுப்பிச்ச போயம் காரவன்ல வந்திருக்கு. இல்லை, ஒரு குழு குடை 48 நாட்கள் மரமண்டை ஏமாத்து. ஐ, அப்படியா? அப்படியே அழகாக அவளை தூக்கி, மை காட், சிக்கிட்டியா? பின்ன இப்படி நாள் பொழுது இல்லாம தினப்படி செஞ்சா? சாரி விமல், இவ்வளவு சீக்கிரமா? பரவாயில்லை, பெத்துக்கலாம். எங்க ஸ்வீட்? வாயில் திணி டிங்கலி. அவன் வாயை திறக்க மாத்திரை அதில் வைத்தால் அவுன்ஸ் கிளாஸ் நீர் தாடியில் வழிந்தது. இன்னும் ஒரே ஒரு மாத்திரை. எப்படி இருக்கான் மன்னி? சந்துரு 7-8 சாத்துக்குடி பிளாஸ்க். பொன்னியின் செல்வன் பாகம் 2 எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு, அண்ணா சந்துரு வந்திருக்கேன் என்னும் மூர்த்தியை கையை தொட்டான். மூர்த்தி பிரயத்தனம் அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்தான். மூச்சு தெளிஞ்சிருக்கு. இளநீர் 2 வாங்கிட்டு வந்துடுறேன் மன்னி. நான் நேரா ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் கிளாஸ் இருக்கு, 7 மணிக்கு வந்துடுறேன். ராத்திரி நான் படுத்துக்கிறேன். இன்னல் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்க அப்பாவுக்கு எழுதி போட்டுருங்க. சரியா போனப்புறம் எழுதலாம்னு பார்த்தேன் சந்துரு. எழுதி போடுங்க, அப்புறம் அவ கோவிச்சுப்பா. நான் நேத்திக்கு பெரிய அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் எழுதி போட்டேன். பயப்படுத்த வேண்டாம், தகவல் சொல்லணும் இல்லையா? டாக்டர் என்ன சொன்னார்? சரியா போயிடும்னு எல்லோரும் சொல்றா. ஹோமியோபதியில் கூட நிறைய கியூர் இருக்காம். எங்க பாஸ் சொன்னார், அண்ணா சந்துரு வந்திருக்கேன் பாரு. பேசினானா? இல்லை, வலிக்குது போல இருக்கு. எங்க ஆபீஸ்ல சேல்ஸ் மேனேஜருக்கு டீனை தெரியுமா? போன் பண்றேன் இருக்கார். சின்ன டாக்டர் பார்த்து பிரயோஜனம் இல்லை, பெரிய டாக்டரை அனுப்புவார். ராத்திரி வரா பாருங்க மன்னி. எல்லோரும் கத்துக்குட்டி ஸ்டூடெண்ட்ஸ், 4வது வருஷம் 5வது வருஷம் ஊசி குத்த பயப்படுறானுங்க. நான் சாயங்காலம் வந்துடுறேன், தைரியமா இருங்க. மத்தியானம் போன் பண்றேன், கொஞ்சம் ஒத்துக்கிறீங்களா? டியூட்டி டாக்டர் வராரு. அந்த இளைஞர் சுத்தமாக குளித்து விட்டு வெளியேறிண்டு கோட் அணிந்து குட் மார்னிங், எப்படி இருக்கார் என்று மூர்த்தியின் பல்சை பிடித்து பார்த்தான். ரத்த அழுத்தம் எடுத்தான். யூரின் குவாண்டிட்டி இவ்வளவுதானா சிஸ்டர்? இல்லை. கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர். நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஆச்சு டாக்டர். ஒரு ஐவி கொடுக்கணும், மற்ற பேஷண்ட்களை பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்கார் டாக்டர்? நல்லாயிடுவாரம்மா, கவலைப்படாதீங்க. பொசிஷன் மாத்திடுங்க சிஸ்டர், பெட்ஸோர் வரக்கூடாது. நெஃப்ராலஜியிலிருந்து டாக்டர் ஈஸ்வரன் வந்தாரா? இன்னும் இல்லை டாக்டர் என்றால் நர்ஸ். அவர் வருவார், வந்தவுடன் என்னை கூப்பிடுங்க. டாக்டர் அடுத்த படுக்கைக்கு விலகி செல்ல எல்லோரும் இதேதான் சொல்லுகிறார்கள், நல்லாயிடும் நல்லாயிடும். பின்ன ஏன் இத்தனை உபகரணங்கள்? ஏன் பக்கம் பக்கமாக கால் மாட்டில் எழுதியிருக்கிறார்கள்? ஏன் இவர் கண்கள் சொருக சொருக பேசவே மாட்டேன் என்கிறார். விமலா மறுபடி அவன் அருகில் உட்கார்ந்து அவன் சட்டை பட்டனை திறந்து மார்பில் தொட்டு பார்த்தாள். யாரு? நான் தான் சார், மூர்த்தி. அட, என்ன விஷயம் சார்? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போறது நிச்சயதார்த்தமாக்கப்பட்ட விஷயம் என்ற தைரியத்தில் நான் இதை கேட்கிறேன். என்ன விஷயம் சொல்லுப்பா? நீங்க வயசான அத்தை ஒருத்தி, விமலாவை பார்க்கணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கூட்டிக்கிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சென்டிமெண்டல் பீப்புள் பாருங்க, சாயங்காலத்துக்குள்ள திருப்பி கொண்டு விட்டுடுறேன். இருப்பா, அவளை கேட்கிறேன். விமலா விமலா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செய்யறேன்ப்பா. டிரெஸ் பண்ணிட்டு நிக்கிற, சரி போயிட்டு வா, சீக்கிரம் வந்துருங்க. இதுதான் வயசான அத்தையா? பின்னே உங்க அப்பா சினிமாவுக்குன்னா விடுவாரா? நானும் தான் கூட்டம் இல்லாம இருக்கும்னு கூட்டிட்டு வந்தேன். தொட்டு லேசாக தடவி கொடுத்த போது பின்பு அதற்கு தைரியம்
தைரியம் அதிகமான போது அந்த தியேட்டரே நடையும் அளவுக்கு அவளுள் பிரவாகம் எடுத்த போது, அப்ப நான் வரட்டுமா மன்னி, தைரியமா இருங்க. சரிப்பா, சந்துரு சென்ற 5 நிமிஷத்திற்கெல்லாம் பெரிய டாக்டர் வந்தார். பாகம் 2. ஹவுஸ் சர்ஜன் தனியே வருவார், வார்டு டாக்டர் ஹவுஸ் சர்ஜனுடன் வருவார், மேட்ரன் நர்ஸுடன் வருவாள், பெரிய டாக்டர் பரிவாரத்துடன் வருவார். 8 தினங்களில் விமலாவுக்கு இந்த பந்தாக்கள் பிடிபட்டு விட்டன. வில்லை கோட்டு விசிறி அடிக்க அந்த பெரிய டாக்டரின் நடையிலேயே சீனியாரிட்டி தெரிந்தது. மந்திரி போல் வந்தார். அவருடன் 3 டாக்டர்கள், 2 MD மாணவர்கள், 2 நர்ஸுகள். அவரை பார்த்ததும் விமலாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. இளைஞரும் இல்லை, அதிக வயசானவரும் இல்லை. அவர் நெற்றியின் அகலத்திலும் மூக்கின் தீர்க்கத்திலும் பட்டை கண்ணாடிக்கு பின் தெரிந்த கண்களின் கூர்மையிலும் திறமையும் சிகிச்சையும் தென்பட்டன. டாக்டர் ஈஸ்வரன் சார்ட்டை சரக் சரக் என்று ஒவ்வொரு காகிதமாக புரட்டி பார்த்தார். அவசரமாக வந்து சேர்ந்து கொண்ட வார்டு டாக்டர் கேசை அவர் காதருகில் விவரித்து சொல்ல கைகட்டி கொண்டு தீவிரமாக கவனித்துக் கொண்டார். சுற்றுப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பெரிய டாக்டரையே பார்த்து கொண்டு அவர் சொல்ல போகும் வேத வாக்குகளை எழுதி கொள்ள தயாராக இருந்தார்கள். விமலா ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். மூத்தியின் அருகில் வந்து கண் இறப்பையை பிரித்து ஆப்தால்மாஸ்கோப் வழியாக பார்த்தார். காலில் சின்ன ஆயுதத்தால் சுரண்டி பார்த்தார். தீர் என்று விமலாவின் பக்கம் பார்த்து, பேசுறாராம்மா, ஞாபகம் இருக்குதா என்றார். அப்பப்ப கண் திறக்கிறார் டாக்டர், பேசுறதில்லை. பேர் என்ன? மூர்த்தி. மூர்த்தி, மூர்த்தி, வேக்கப் மேன் என்று மூர்த்தியின் மார்பில் சுரிந்து உசுப்பினார். மூர்த்தி ஒருமுறை கண் திறந்து மறுபடி மூடிக்கொண்டார். வேக்கப் மேன் அரௌஸ்ட் டாக்டர் என்றார் சின்ன டாக்டர். எத்தனை நாளாம்மா இப்படி? 8 நாளாச்சு டாக்டர். அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? வயத்துல அடிக்கடி பட்டதா? இல்லையே டாக்டர். பெருசா ஜுரம் வந்ததா சமீபத்துல? இல்லை டாக்டர். கொஞ்ச நாளாவே அசதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். வயத்துல தோள்பட்டையில வலின்னு சொல்லிட்டு இருந்தார். சரியா சாப்பிடல? போன வருஷம் முந்தின வருஷம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆறுது டாக்டர். அழாதேமா, தைரியமா இருங்க. டாக்டர் மனோகரன், லேப் ரிப்போர்ட்ஸ் எங்கே? யூரினா டாக்டர், யூரின் பிளட். அந்த காகிதத்தை வாங்கி கண்ணாடி மாட்டிக்கொண்டு, பொட்டாசியம், வேர் இஸ் பொட்டாசியம், லெட் மீ சி, ஆ தேர் இட் இஸ். தனக்குள்ளே மெலிதாக சிரித்து கொண்டார். டாக்டர் மனோகரன், இந்த ரிப்போர்ட்டை உங்க சீஃப் பார்த்தாரா? பார்த்தார் சார். என்ன சொன்னார்? யூரின் குவாண்டிட்டி அப்சர்வ் பண்ண சொன்னார். மை காட், வாட் இடியசி மேன். இந்த காகிதத்தை தட்டி, இட்ஸ் வெரி கிளியர், ஹி இஸ் ஹெட்டிங் ஃபாஸ்ட் ஃபார் எ ரீனல் ஃபெயிலியர். அல்புமின் பாருங்க, பொட்டாசியம் பாருங்க, முகம் வீங்கி இருக்கு பாருங்க, பிபி எடுத்து பாருங்க, தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும். மற்றவர்கள் வேகமாக குறிப்பிடுத்துக் கொள்ள பெரிய டாக்டர் சடசட என்று சங்கீத வார்த்தைகளில் பேசினார். மனோகரன், உங்க சீஃபை என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஐ எம் சோ சர்ப்ரைஸ். ஒரு பெட் எக்ஸ்ரே டெஸ்ட் எடுத்துருங்க. மறுபடி ரத்தம் எடுத்து உடனே லேப் ரிப்போர்ட் வாங்கி உடனே எனக்கு அனுப்பிடுங்க. அல்புமின் ட்ரிப் ஒருமுறை கொடுத்து பாருங்க. இங்கே வாங்கம்மா. விமலா அருகில் சென்றாள். உன் ஹஸ்பண்டுக்கு என்ன உடம்புன்னுட்டு யாராவது சொன்னாங்களா? இல்லை டாக்டர், சரியா போயிடும்னு சொன்னான். அவரோட கிட்னி ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. கிட்னிக்கு என்னையா தமிழ்ல? சிறுநீரகம். ரொம்ப ஆபத்தா டாக்டர்? அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆபத்து தான். இதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மடவுரன், அல்புமின் ஸ்டாக்ல இருக்கா? இன்டர்போர்ட் பண்ணி இருக்காங்களா? செக் பண்ணணும் டாக்டர். இருக்காது. இவங்களை வாங்கிட்டு வர சொல்லிருங்க. ஒரு பாட்டில் கிளான்ஸ் கூட வீங்கி இருக்கு பாருங்க. ஃபண்டஸ் பாத்தீங்களா? பார்த்தேன். கிளியர்னு சொல்லணும். வாட் டு யூ மீன்? எங் ஃபண்டஸ் பார்க்க தெரியாதா உனக்கு? இட்ஸ் ஹைப்பர் டென்ஷன், ரெட்டினோபதி எல்லாம் ரீனல் அட்ரினல் தான். பொட்டாசியம் லெவலை கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணலாம். கில்ஸ் லைக் ஏ புல்லட். இதை பாருங்கம்மா, இவருக்கு உடனே ஒரு மருந்து கொடுத்தாகணும். அது ஆஸ்பத்திரியில இருக்காது. நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் அவர் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். ஒரு மிஷின் இருக்கு. உங்க கூட யாரும் பெரியவங்க இல்லையா? இல்லை டாக்டர், இவர் தம்பி சாயங்காலம் வருவார். உங்க அப்பா அம்மா, இவருடைய அப்பா அம்மா யாரையாவது கூட்டி வச்சுக்கோங்க டாக்டர். இவருக்கு சீரியஸா? பயப்படாதீங்க. இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரி மாநிலத்திலேயே வேற எங்கும் வசதிகள் கிடையாது. எங்களால முடிஞ்சது எல்லாம் செய்யறோம் டாக்டர். கிளம்பி செல்ல மற்றவர்கள் தொடர்ந்து செல்ல சற்றென்று அந்த இடம் வெறிச்சோடி விட்டது. ஒரு நர்ஸ் தடிமனான ஊசியுடன் வந்தார். டாக்டர் மனோகரன் மட்டும் மிச்சம் இருந்தார். அவர் முகத்தில் கோபம் இருந்தது. மனோகரன் ஊசியை வாங்கி கொண்டு தனக்குள் முடுமுடுத்தபடியே படுக்கையின் பக்கவாட்டில் உட்கார்ந்து கொண்டு அழுத்தி இரத்த குழாயை தேடினார். 2-3 தடவை ஊசியை செலுத்தி துளாவியும் ரத்தம் அகப்படவில்லை. மூர்த்தியின் முகத்தில் சலனமே இல்லை. வலிக்காதோ, மூஞ்சியை சிறுக்க மாட்டாரோ,
புஷ் ஹா போச்சு போச்சு, என்ன மாய்மாலம், நான் இன்னும் குத்தவே ஆரம்பிக்கலை, மேலாக தொடரேன், எங்கிருந்து சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிய ஸ்லாம்பை, போச்சு வலிக்குது ராட்சசி, இத பார் ரத்தம் வருது, கடுகு ரத்தத்துக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, இந்த ரத்தம் சேகரிக்கிறதுக்கு 1 கிலோ தக்காளி பழம் சாப்பிடணும் தெரியுமா, குபுக்கென்று சிரிஞ்சில் மூர்த்தியின் ரத்தம் கருஞ்சிவப்பில் பொங்க டாக்டர் மனோகரன் தாராளமாக அதை 2 இன்ச் வாங்கி கொண்டு அதை நுரையாக டெஸ்ட் டியூபில் பீச்சிவிட்டு பஞ்சால் மூடிவிட்டு ஊசியை நர்சிடம் கொடுத்தார். ஒரு காகிதத்தில் ஹியூமன் அல்புமின் என்று எழுதி இந்தாக இதை ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க, ட்ரிப் கொடுக்கணும், பென்சரில் கிடைக்கும், விலை ஜாஸ்தியாக இருக்கும் என்று ரத்த சாம்பிளுடன் சென்றார். பக்கத்து படுக்கை குண்டு பெரும்பூர் கிளவி அருகே வந்து டாக்டர் என்ன சொன்னாரு, நல்லா ஆயிடுனாரா, அம்புட்டு பேரும் பார்த்தாங்களே, முகம் நல்லா இப்போ தெளிஞ்சிடுச்சுல, ரவைக்குள்ள எழுந்திருச்சுட்டு வாருப்பாரு, அழுவாதே கண்ணு, விமலா பிரமிப்பில் வார்டு டெலிபோனிடம் சென்றாள். டயல் இல்லாத டெலிபோன் அருகே ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். இந்த மருந்து எவ்வளவு இருக்கும், அவள் இதை பார்த்து 60-70 ரூபாய் இருக்கும், எதுக்கும் 100 ரூபாய் எடுத்துட்டு போங்களேன் என்றாள். கொஞ்சம் போன் பண்ணலாமா, சீக்கிரம் பண்ணுங்க, அதை எடுத்து ஆபரேட்டர் குரலுக்காக 2 நிமிஷம் காத்திருந்து சந்துருவின் ஆபீஸ் நம்பரை சொன்னாள். கையில் 15 ரூபாய் தான் இருந்தது. சந்துரு கிடைக்கவில்லை என்றால் சந்திரசேகரனா, அவர் பெரம்பூர் போயிருக்காரே, ஆடிட் பார்ட்டியோட சாயங்காலம் தான் வருவார். சற்று திகைத்தால் கைவளையல் கைடிகாரம், சிஸ்டர் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, நான் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். விமல் கண்ணை முடிக்கோ, என்ன பார்க்கறே பார்க்கறே, இல்லை இப்ப பாரு, டட்டாங், அட எதுக்கு வாச்சு, உனக்குத்தான் கணவனின் முதல் பரிசு, நான் ஆபீஸ் போனப்புறம் எனக்கு பதிலா சதா உன் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்க சிட்டிசன் வாட்ச் நாகப்பட்டினத்தில் இருந்து என் ஃப்ரெண்ட் தருவிச்சான், போட்டு விடுங்க அப்பா, உன் கையை எவ்வளவு சிவப்புண்ணு, வாட்ச் போட்டப்புறம்தான் தெரியுது, கடிக்கட்டுமா, எவ்வளவு தருவீங்க, இத பாருங்க, நான் வாட்ச் மாறாட்டம் பண்றதில்லை, ஜரிகை தங்கம் இருந்தா பணம் கொடுக்கிறது, அவசரத்துக்கு வேணும் சேட், புருஷனுக்கு மருந்து வாங்கணும், 80 ரூபாய் தரேன், 100 கொடுங்க சேட், புதுசு 250 வாங்கி 3 மாசம் ஆகல, போனா போகுது, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, நடுவுல 90. பஸ்ஸில் மவுண்ட் ரோடு போகும்போது விமலா தன் வயிற்றில் சாஸ்வதமாக ஒரு கலக்கம் தங்கிவிட்டதை உணர்ந்தாள். டாக்டர் எல்லோரும் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அரை பதில்கள் தருகிறார்கள், பெரிய டாக்டர் சின்ன டாக்டரை திட்டுகிறார், அல்புமின் என்பது என்ன, எதற்காக அவ்வளவு ரத்தம் எடுக்கிறார்கள், எழுதி எழுதி மாய்கிறார்கள், டாக்டர் பேர் என்னம்மா, இந்த மாதிரி பழுப்பு காகிதத்திலே கிரிக்கிட்டு வந்தா எப்படி, டாக்டர் மனோகர் சார் ஜெனரல் ஆஸ்பத்திரி, தலையும் இல்லை வாழும் இல்லை, உடனே உபயோகப்படுத்த போறீங்களா, வீட்டிலே பிரிட்ஜ் இருக்கா, பாட்டில் நிறைய கலங்களாக ஒரு திரவத்துடன் வெளியே வந்தபோது ரொம்ப ஒஸ்தி மருந்து, இதை கொடுத்ததும் பாரேன் உடனே எழுந்து உட்கார்ந்துடப் போறார் என்று தனக்குள் பேசிக் கொண்டாள். ரோடில் கணவனை அனாவசியமாக கூட்டிக் கொண்டு ஒட்டி கொண்டு சென்றவளின் மேல் எரிச்சலாக வந்தது. எனக்கு மட்டும் இது நிகழ வேண்டுமா, நான் என்ன செய்தேன், ஜாதக ராசியா, எல்லா பொருத்தங்களும் பார்த்துத்தானே கல்யாணம் செய்து வைத்தார்கள், லட்சக்கணக்கில் கணவர்கள் வருஷக்கணக்கில் ஆபீஸ் போய்கொண்டு இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஆட்டோ ரிக்ஷா பிடித்து அவசரமாக ஹியூமன் அல்புமின் பாட்டலுடன் ஓட வேண்டும் என்று எந்த பாலாய் போன சனியன் பிடித்த நியதி இது. பார்த்துட்டே இரு, இன்னும் 2 வருஷத்தில் MBA பண்ணிட்டு நாம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாம், என் கையை பாரு, இந்த கோட்டை பாரு, வெளிநாடு போற ரேகை, உன் கையும் அதே ரேகை இருக்கு பாரு, நீ என்ன பண்ற, BA லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜேர்னலிசம் படி, பார்ட் டைம் கோர்ஸ் இருக்கு. பஸ் நடுங்கி செல்ல விமலாவின் மனதில் மற்றொரு வரி ததும்பியது, செல்லிங் பிரேயர்ஸ் செல்லிங் சோப் ஹியூமன் அல்புமின் அண்ட் ஹோப். கையில் பாட்டிலுடன் அவசரமாக வார்டுக்கு திரும்பி வந்தாள். மூர்த்தியை படுக்கையில் காணோம், திடுக்கிட்டாள், ஓடி போய் சிஸ்டரை கேட்டாள், நான் இப்பதாம்மா டியூட்டியிலே வர்றேன், கொண்டாம்மா, எங்கட பம்பிச்சாரு ஈ பெட்டு, தெரியலேதம்மா, நீங்க டாக்டர் மனோகரனை கேட்டுக்குங்கம்மா, அடுத்த வார்டில் இருக்கார், வாங்கம்மா, எங்க போயிட்டீங்க, உங்களை தேடிக்கிட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன் டாக்டர், அதுக்கு இப்ப தேவையில்லை, சிஸ்டரை சிஸ்டர் அதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜிலே வைங்க, அவர் எங்க டாக்டர், பிளட் ரிப்போர்ட் வந்தது, உடனே டயாலிசிஸ் பண்ணணும்னு டாக்டர் ஈஸ்வரன் சொல்லிட்டார், எடுத்துட்டு போயிருக்காங்க, இப்படியே நேரா போய் முதல் பாடியில நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்னு கேளுங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ற மெஷின் அது, ஒரு முறை சுத்தமானதும் தெளிஞ்சிடுவார், மயக்கம் எல்லாம் போயிடும். விமலா மாடிக்கு ஓடினால் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்டில் அந்த விசாலமான
அறையில் நுழைந்ததும் விமலாவுக்கு மெஷின் உருமல் மெலிதாக கேட்டது. மூர்த்தி படுத்திருக்க அவன் இடது கையில் இருந்து இரண்டு மெல்லிய குழாய்கள் புறப்பட்டு மேற்கொண்டு இரண்டு பிளாஸ்டிக் பைகளில் குழம்பி தயங்கி அருகே ஒரு இயந்திரத்திடம் இணைந்திருந்தன. அந்த இயந்திரம் தான் சத்தமித்துக் கொண்டிருந்து விதவித முட்கள் துடித்துக் கொண்டிருக்க கடிகாரம் போலவும் இரத்த அழுத்த கருவிகள் போலவும் என்னதான் செய்கிறார்கள். இங்கே உடம்பு பூராவும் அளவேண்டு போல இருந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். மூர்த்தியின் படுக்கை அருகே இருந்த வெள்ளை தொப்பிக்காரர், நீங்க யாருமா, அவர் சம்சாரமா என்றார். ஆமாங்க, சின்ன வயசு. ரத்தம் கொடுக்கறாங்களா? இல்லை, டயாலிசிஸ் பண்றாங்க. உடம்பிலே இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சுத்தம் செஞ்சு கிளீனா திருப்பி அனுப்பிச்சிடும். இந்த மிஷின் பார்த்துக்கிட்டே இருக்க சட்டுன்னு தெளிச்சிடுவாரு. எத்தனை நாளி ஆகும்? அது ஆகும் ஒரு 4 hours 5 hours. நீங்க போய் வெளியே உட்காருங்க, உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை. இங்க செய்வதறியாமல் வெளியே வந்தால் அவளுடைய தனிமையை அடிக்கோடிடுவது போல் காரிடார் காலியாக இருந்தது. மறுபடி ஒரு அழுகை, மறுபடி ஒரு அழுகை அலை அவளுக்குள்ளிருந்து திரண்டு புறப்பட்டு, நான் தனியாக எப்படி சமாளிப்பேன்? ஆபத்தில் தான் இருக்கிறார். சொல்லாமல் கொள்ளாமல் மிஷினில் இணைத்து விட்டார்களே. எங்கே இந்த பாழாய் போன உறவு காரர்கள்? அண்ணா மன்றாடி கொண்டிருக்கையில் இந்த சந்துருவுக்கு ஆபீஸ் என்ன ஆபீஸ்? மற்றொரு சகோதரன் மூர்த்திக்கு அண்ணா டெல்லியில் இருக்கிறார். வந்து சேர்ந்தால் என்ன? பொண்டாட்டியை எப்போதும் வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டு, குழந்தை இல்லாமல் நாய் வளர்த்து கொண்டு, மனைவியுடன் ஸ்வீட்டி டார்லிங் என்றெல்லாம் பேசிக்கொண்டு, புகையிலையை பற்ற வைத்து கொண்டு வந்து தொலைந்தால் என்ன? ஸ்டூலில் உட்கார்ந்தபடி சந்துரு கொண்டு வந்திருந்த இன்லேண்ட் லெட்டரை மடிமேல் வைத்து கொண்டு எழுதினாள். பிரியமுள்ள அம்மாவுக்கு விமலா எழுதி கொண்டு, இப்பவும் நாங்கள் இருவரும் அடித்து விட்டால், இப்பவும் இவருக்கு 8 நாட்களுக்கு முன் திடீரென்று உடம்பு மோசமாகி அசதி சாதாரண ஜுரம் என்று நினைத்தது தீவிரமாக போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது. கண்ணை திறக்காமல் தொடர்ந்து நேர்த்தியாக படுத்துக் கொண்டிருக்கார். பெரிய டாக்டர்கள் வந்து பார்த்து மெஷின் எல்லாம் இணைத்து நிறைய செய்கிறார்கள். எனக்கு கைகால் ஓடவில்லை. கல்யாணமாகி தாலி மஞ்சள் இன்னும் அழியாதவளுக்கு இந்த சோதனை ஏற்பட்டதை நினைத்தால் அடக்க முடியாமல் அழுகை வருகிறது. சற்று நேரம் அழுதுவிட்டு மூக்கை கர்ச்சிப்பில் சிந்தி தலையை கோதிக்கொண்டு தொடர்ந்து எழுதினாள். சின்ன மச்சினர் வந்து பார்த்துக் கொள்கிறான், ராத்திரி படுத்துக் கொள்கிறான், மற்ற பேருக்கு தகவல் சொல்லி எழுதியிருக்கிறான், தந்தி அடிக்க அவர்களை வரவழைத்து விடலாம் என்று யோசிக்கிறேன். கையில் பணம் போறவில்லை, பசி தாகம் ஏதும் தெரியவில்லை. வீட்டில் போட்டது போட்டபடி கிடக்கிறது. இதை நீ தந்தி போல் பாவித்து உடனே அப்பாவுடன் புறப்பட்டு வா. அப்பாவுக்கு கோர்ட் அவசரம் இருந்தாலும் எப்படியாவது வந்துதான் தீர வேண்டும். இந்த இடத்தில் என்னை கல்யாணம் செய்து கொடு. அந்த வரியை உருத்தெரியாமல் அடித்தாள். உன்னை மறு ட்ரெயினில் எதிர்பார்க்கும் விமலா. வரும்போது ஒரு நல்ல பிளாஸ்க் எடுத்துட்டு வா. நட்டு பரீட்சை பாஸ் செய்தானா? இப்படிக்கு உங்க பிரியமுள்ள விமலா. விலாசம் எழுதி நாக்கில் தேய்த்து ஒட்டி கீழே இறங்கி வெற்றிலை பாக்கு கடை, காபி கடை, கேன்டீன், ஹவுஸ் சர்ஜனின் விடுதி கடந்து ஓரத்தில் இருந்த போஸ்ட் ஆபீஸுக்கு வந்து தபாலில் சேர்த்தாள். தான் இன்னும் சாப்பிடவில்லை என்று ஒரு செகண்ட் உணர்ந்தாள். மூர்த்தியின் கண்மூடின முகம் மனசுக்குள் படிச்சிட மறுபடி வார்டுக்குள் சென்றால் மூர்த்தியின் படுக்கை காலியாக இருந்தது. கீழே படுத்திருந்த ஒருவருக்கு பிரமோஷனாகி படுக்கையில் கிடத்தி கொண்டிருந்தார்கள். ஸ்டாஃப் நர்ஸிடம் சென்றால், என்னம்மா உங்க புருஷனை திருப்பி கொண்டாடுறாங்களா? பெட்டை காலியா வச்சுக்கணுமா? தெரியணும். அது என்னவோ டயாலிசிஸ் சொல்றாங்க சிஸ்டர். கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு போன் வந்தது. சந்துருன்னு ஒருத்தர் நம்பர் கொடுத்திருக்கார். சந்துரு, நான் தான் விமலா பேசுறது. எப்படி இருக்கார் மண்டி? ஏதோ மிஷின்ல போட்டிருக்கா, ரத்தத்தை சுத்தம் பண்றாளாம். சந்துரு, நீ உங்க அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் தந்தி கொடுத்துட்டேன். ஏன் மண்ணி, ஏதாவது சீரியஸா? என்னால ஒண்டியா சமாளிக்க முடியலை, என்னதுன்னு தெரியலை. பெரிய டாக்டர் வந்து பார்த்தார் இல்ல? பார்த்தார். மருந்து வாங்கிட்டு வர சொன்னான், அதை உபயோகப்படுத்தலை. வந்து பார்த்தா படுக்கையில இருந்து சிப்பண்ணி மாடியில எடுத்துட்டு போய் மெஷின்ல என்னவோ செய்யறா. கிராதக பசங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்வாங்க. அந்த ஆஸ்பத்திரி வேண்டாம் பண்ணி பிரைவேட் நர்சிங் ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். என்ன செலவு ஆனாலும் சரி. நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வரேன் மண்ணி. சரிப்பா மண்ணி. என்ன தைரியமா இருக்கோ? நாங்கெல்லாம் இருக்கோம், கவலையே படாதீங்க. உடனே தந்தி அனுப்பிடுறேன். சாப்பிட்டீங்களா ஏதாவது? இல்லை. சாப்பிடுங்க பிளீஸ். சரிப்பா, தேங்க்ஸ்.
டெலிபோனை வைத்துவிட்டு சற்று தெம்புடன் மாடிக்கு சென்றாள். எங்கம்மா போயிட்டீங்க? ஏறக்குறைய முடிகிற நேரம், டாக்டர் ஈஸ்வரன் வர்ற நேரம் போஸ்ட் ஆபீஸ் போயிருந்தேன். கொஞ்சம் தனியா வாங்க. என்னப்பா இந்த டயாலிஸ் வசதியா செய்யணும் இவருக்கு? அப்படியா, உங்க சௌகரியம் எப்படியோ. டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாம். டாக்டர் அதான் சொல்வார், பிரைவேட்டா நர்சிங் ஹோம்ல கூட இதை செய்யலாம். பூந்தவளி ஹைரோட்ல பிரபா பாலி கிளினிக் இருக்கு பாருங்க, அதுல நல்ல அமெரிக்கன் மிஷின் வச்சிருக்காங்க. இந்த மிஷின் கொஞ்சம் ஓல்டு, நம்ப முடியாது. மோட்டார்ல இப்பதான் பேரிங் கலட்டி போட்டிருக்காங்க, அடிக்கடி போகுது. அது ரொம்ப ஒஸ்தியான மிஷின், பூ கணக்கா ஓடும். நீங்க எதுக்கும் யோசிச்சு வைங்க. இந்தாங்க ஒரு சிறிய கார்டை தயக்கத்துடன் வாங்கி கொண்டு டாக்டர் ஈஸ்வரன் கிட்ட சொல்லிட்டு, தேவையில்லை, டாக்டர் ஈஸ்வரன் தான் இந்த யூனிட் வச்சிருக்கார் என்றான். விமலாவுக்கு புரியவில்லை. அதே சமயம் டாக்டர் ஈஸ்வரன் அதே பரிவாரங்களுடன் நடந்து வந்து அவளை கவனிக்காமல் உள்ளே சென்றார். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கம்மா, உள்ள வந்தா சத்தம் போடுவார். எதுக்கும் வீட்டுல பெரியவங்க கிட்ட பேசி யோசிச்சு வைங்க. ஐசியூவில் எவ்வளவு நாள் அல்லாடிக்கிட்டு இருப்பீங்க? அங்க தனி ரூம், நல்ல கவனிப்பு, பேஷண்ட் முக்கியம் இல்லைங்களா? ஒரு 5 ரூபீஸ் கொடுங்க என்றான். கொடுத்தால் அவர் உள்ளே சென்றதும் குழப்பத்தில் திகைத்து நின்றாள். விமலா, இவன் யார்? இவனும் இங்கே வேலை செய்பவனா, ஏஜென்டா? சற்று நேரத்தில் ஒரு ஆள் மறுபடி வெளியே வந்து கூப்பிடுறாருமா என்றான். உள்ளே சென்றாள். அவர்கள் அத்தனை பேரும் படுக்கையை தூள்ந்திருக்க மெஷின் நின்று போயிருந்தது. திக்கென்றது. டாக்டர் ஈஸ்வரன், வாங்கம்மா, கிட்டே வாங்க. இந்த மெஷினை எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. விமல் பேசுறார் பாருங்க மூர்த்தி. விமல் 8 நாட்களுக்கு அப்புறம் அவனின் முதல் உச்சரிப்பு. மூர்த்தி கண்விழித்திருந்தான், சிரித்தான். கிட்டவா விமல். விமலாவின் அத்தனை மூச்சும் அத்தனை உடம்பும் ஒரு சந்தோஷ சமுத்திரமாகி, சரியா போச்சு, சரியா போச்சு, கடவுளே உங்களுக்கு சரியா போச்சு என்று அவன் கையை தொட்டு இறுக்கி 2 கைகளாலும் அவனை அள்ளிக்கொள்ள சந்தர்ப்பம் இல்லாமல், அலாதே விமல், பேஷண்ட் லூசிட் அட் த ஆப்சன்ஸ் ஆஃப் டிராப்பி, கிளாரிட்டி ஆஃப் ஐஸ், பிபி 115/90, எக்ஸலன்ட். வார்டுக்கு அனுப்பிச்சிட்டு போக தப்பிச்சாரு. நேத்துக்கே டயாலிஸ் பண்ணிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் சீப் சீப்னு நாற்காலியில தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மூர்த்தியின் சக்கரப்படுக்கை தள்ளப்பட கூடவே அவன் கையை பிடித்து கொண்டு நடந்தான். அவரை கொண்டு விட்டு விட்டு ஒரு அரை மணி கழிச்சு என் ரூமுக்கு வாங்கம்மா, உங்ககிட்ட பேசணும் என்றார் டாக்டர் ஈஸ்வரன். தேங்க்யூ டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்றே தெரியல. அதெல்லாம் வேண்டாம், கட்டாயம் வாங்க, பேசணும். விமலா கணவனிடம் சேர்ந்து கொள்ள ஓடினாள். அப்பா, 8 நாள் பேசாததையெல்லாம் பேசிக்கொட்டி தீத்திடணும் போல இருக்கு, பசிக்கிறது விமல். இந்தாங்க இந்தாங்க, டிஃபன் பாக்ஸை அவசரமாக திறந்தாள். முதல்ல தண்ணீர் கொடு. இந்தாங்க இந்தாங்க, பரிவுடன் அவனுக்கு நீர் கொடுத்து குழைந்த சோறு கொடுக்க, அவளையே பார்த்து கொண்டு இருக்க அவன் சிறிதளவே சாப்பிட போதும் என்றான். பயந்து போயிட்ட? இல்ல, எனக்கு அப்பப்ப நினைவு இருந்தது, உங்களை எல்லாம் பார்த்தேன், ஆனால் பேச முடியலை, சொப்பனம் மாதிரி. விமல், டாக்டர் என்ன சொன்னார்? சரியா போயிடும். எனக்கு என்ன வியாதின்னு சொன்னார்? ஒண்ணும் இல்ல, கிட்னில ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரின்னு நினைக்கிறேன். டாக்டர் அதான் சொன்னாரா? அவன் பயப்படும்படியா ஏதும் சொல்லலை, நன்னா பார்த்துண்டா. விமல் அந்த திரையை கொஞ்சம் படுக்கை கிட்ட தள்ளு. எதுக்கு? உன்னை வாசனை பார்க்கணும். கிட்டவா, உங்களுக்கு சரியா போச்சு. என் வியாதிக்கு பேர் என்ன? சரியா போனப்புறம் பேர் என்ன? பேர் எதற்காக கூப்பிட்டார்? ஆபீஸ்ல சொல்லியாச்சு. சர்தார்ஜிக்கு தகவல் தெரியுமா? சந்துரு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். சந்துரு வரானா? சாயங்காலம் வருவான். விமல், கிட்டவா, கையை கொடு. இந்தாங்க. அவள் கையை அவனுள் இருந்த மிச்ச பலத்தில் அழுத்தினான். என்னிடமிருந்து மூர்த்திக்கு மின்சாரம் பாய்வது போல, ஒரு ஓடை ஓடுவது போல, சகல ரத்தமும் ஆரோக்கியமும் பலமும் பாய வைக்கும் சக்தி எனக்கு இருந்தால் எதற்காக மறுபடி கூப்பிட்டிருக்கிறார் டாக்டர்? உங்ககிட்ட பேசணும். விமல், எனக்கு ஒண்ணும் இல்லை தானே? ஒண்ணும் இல்லை. வீட்டுக்கு போயிடலாம் தானே? நிச்சயம், இன்னைக்கோ நாளைக்கோ. ஐ வாண்ட் டு லீவ் விமல். சுட்டு சுட்டாக அவன் மணிக்கட்டில் கண்ணீர் சிந்தினான். அலாதே விமல், ஐ எம் ஆல் ரைட். மணி என்ன என்றான் கண்களை துடைத்து கொண்டு. உன் வாட்ச் எங்கே? அதை பத்தி அப்புறம் கவலைப்படலாம். சிஸ்டர், டைம் என்ன ஆகுது? 2:30 பாத்தீங்களா? எந்திரிச்சு உட்கார்ந்துக்குனாரு. டாக்டர் ஈஸ்வரன் வர சொல்லி இருக்கார், பாத்துக்கு. என்ன மிஸ்டர் மூர்த்தி, கொஞ்சம் வாயை திறங்க, டெம்பரேச்சர் பார்க்கணும். டாக்டர் ஈஸ்வரன் அறையில் பச்சை தடுப்புக்கு பின் தனிப்பட்ட ஸ்டூலில் உயரமான டிஃபன் பாக்ஸில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். சாரி டாக்டர், பரவாயில்லை, ஒரு நிமிஷம், சாப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காருங்க, வந்துடுறேன். மாம்பழம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் டாக்டர். சாப்பிட்டு முடித்து அங்கேயே கை அலம்பி துடைத்துக் கொண்டு அவள் எதிரே வந்து உட்கார்ந்தார்.
ஆல்ரைட் இல்லையா, டாக்டர் நல்லா பேசினார், முகம் தெளிஞ்சிருக்கு, இனிமே ரெண்டு மூணு நாளைக்கு சரியா இருப்பார், அப்புறம் பழையபடி ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றீங்க டாக்டர்? அவருடைய மனைவிங்கிற ரீதியில நீங்க இதை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். உங்க புருஷனுக்கு கிட்னி டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுத்து. ரத்தத்தை டயலிசன் மூலமா வெளியில் வடிகட்டி அனுப்பிச்சதில் தற்காலிகமாக குணமாயிருக்கு. இந்த மாதிரி வாரம் இரண்டு தடவை செய்துட்டே இருக்கணும். டயலைஸ் டயலைஸ் இதுதான் அவர் விதி. இனிமே இந்த தடவையே கொஞ்சம் லேட்டு யூரிமியா வந்து பிரைன் செல்ஸ் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். தப்பிச்சார் விமலா. தம்பித்து பார்த்து கொண்டிருக்க, டாக்டர் ஈஸ்வரன், உங்க புருஷன் ஃபேமிலி எத்தனை பேர் என்றார்? ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. சற்று தயக்கத்துக்கு பின் டாக்டர் என்றார், அவங்க யாராவது தன்னுடைய சிறுநீரகத்தை இவருக்கு டொனேட் பண்ணுவாங்களா என்றார். பாகம் 4. டாக்டர் ஈஸ்வரன் தொடர்ந்தார், உங்க கணவருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு உயிர் வாழ. ஒன்று, வார வாரம் இந்த மாதிரி மிஷின்ல வந்து டயலைஸ் பண்ணிக்கிட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கணும். என்ன வயசு அவருக்கு? 26 டாக்டர். வாழ்க்கை பூராவும் செய்தாகணும். மற்றொரு சாய்ஸ் சர்ஜரி. உறவுக்காரங்க யாராவது தன்னுடைய இரண்டு சிறுநீரகத்துல ஒன்று தானம் கொடுத்தாங்கன்னா அதை டிரான்ஸ்பிளான்ட் செய்துடலாம். நான் அதைத்தான் சிபாரிசு செய்கிறேன். ரொம்ப யங் பாருங்க. நான் தரேன் டாக்டர். உங்க கிட்னி சரிப்பட்டு வராது. ரத்த சம்பந்தம் உள்ளவங்க தர்றது பெட்டர். நீங்க கொடுத்தீங்கன்னா என்னதான் டிஷ்யூ டைப்பிங் எல்லாம் செய்தாலும் அவருடைய உடம்பு ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஆஸ்திரேலியா, மாஸ்கோ இங்க எல்லாம் கிட்னி பேங்க்னு வச்சிருக்காங்க. கிட்னி பேங்க்னு இங்க அப்படி கிடையாது. ஏகப்பட்ட செலவு பண்ணி ஆபரேஷன் செஞ்சு ரிஜெக்ட் ஆயிடுத்துன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய நஷ்டம். பிளட் ரிலேஷன் தர்ற கிட்னியை மாற்றணும். அதான் சரி. அதிக செலவாகுமா டாக்டர்? ஆமாம். அதுக்கு முன்னாடி டோனர் யாருன்னு உங்க ஃபேமிலியில தீர்மானிச்சிடுங்க. நீங்களே ஆபரேஷன் பண்ணுவீங்களா டாக்டர்? இல்லை, இந்த ஆஸ்பத்திரியிலே செய்யறதில்லை. வேலூர் அல்லது சண்டிகார் போக வேண்டும். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன். முதல்ல யார் கொடுக்க போறாங்கன்னு தீர்மானம் செய்துக்கிட்டு வாங்க. அவங்க உறவுக்காரங்கள் எல்லாம் இன்னும் வரலை டாக்டர். வரவில்லைங்க, எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க. விவரமா சொல்றேன். கொடுத்தவருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. டிரான்ஸ்பிளான்ட் செய்து உங்க கணவர் நார்மலா வாழ்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க. யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கி, அவ்வளவுதான். அறையை விட்டு வெளியே வந்த விமலா உணர்ச்சி கதம்பமாக நடந்தார். யார்? மூர்த்தியின் அப்பா. வயது 58. சமீபத்தில் ரிட்டையர் ஆன இன்ஜினியர். அதிகாலை உடற்பயிற்சிக்கு ஓடுபவர். யோகாசனங்கள் செய்பவர். மூர்த்தி மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் பெண்ணே. நான் இதை சொல்லக்கூடாது. ஹீஸ் மை ஃபேவரட் சன். அம்மா. வயது 52. மூக்கில் பேசரி பளபள எப்போதும் பட்டுப்புடவை மாமியார். வெயில் வீணா போறதேன்னு ஜவ்வரிசி வடாம் போட்டு வச்சேன். மூர்த்திக்கு உசுறு. அண்ணா. வயது 32. டில்லியில் தனியார் துறையில் 3500. உன் ஹஸ்பண்ட் பிறந்த நிமிஷம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு விமலா. என்ன விஷமம் செய்வான் தெரியுமா? பட் லவபிள். தம்பி சந்துரு. வயது 22. CA படிப்புக்கு அப்ரண்டிஸ். மணி எது வேணும்னாலும் கேளுங்க, தருகிறேன். வார்டுக்கு சென்ற போது சந்துரு வந்திருந்தான். எங்க போயிட்டீங்க மண்ணி? மூர்த்திக்கு சரியா போச்சு, கலகலப்பா பேசிட்டு இருக்கான். தெரியும் சந்திரு, டாக்டர் கூப்பிட்டு இருந்தார். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம்? நான் இப்பவே ரெடி என்றான் மூர்த்தி. விமல், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லை, அசதி. எப்போது மூர்த்தியிடம் சொல்ல போறேன்? ஐ வாண்ட் டு லீவ் விமல். எல்லோருக்கும் தத்தி அடிச்சிருக்காமே? ஆமாம் என்றார். இப்ப அப்பா அம்மா எல்லோரும் அடிச்சு புரண்டுட்டு வரப்போறா என்று சிரித்தான் சந்திரு. எதுக்காக இந்த ரகலை? எனக்கு என்ன ஆயிடுத்து? இப்போ எழுத்து ஓட சொல்லு, ஓடு. அவா எல்லோரும் வந்து எனக்கு சரியா போச்சுன்னு சொன்னா சிரிப்பா? ஏய் விமல், எதுக்குமா அலற? என்ன சொல்லிட்டேன் இப்போ? அண்ணா, நீ கண்ணை திறக்காம படுத்திருந்ததை பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாத்தான் போச்சு. ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோம். விமலா கட்டில் ஓரத்தில் இரண்டு கைகளையும் ஊன்றிக்கொண்டு சற்று நேரம் அழுதாள். அதோ பர்றா, சரியா போனதுக்கு கூட அழுகை. பாவம், 8 நாள் என்ன தவிதவிச்சா தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? விமலா புடவை தலைப்பில் முகம் பூராவும் துடைத்து கொண்டு மூர்த்திக்கு ஹார்லிக்ஸ் கரைத்து கொடுத்தாள். பைத்தியம் என்று அவள் கன்னத்தில் வலிக்காமல் தட்டினான். பார்த்தியா, எந்திரிச்சு உட்கார்ந்துருவாருன்னு நான் சொன்னேன். அந்த டாக்டர் என் வீட்டுக்காரரையும் வந்து பார்க்க சொல்லுமா? எப்ப முழிச்சுப்பாருன்னு கொஞ்சம் இங்கிலீஷ்ல கேட்டு சொல்லுகன்று. உங்க புருஷனுக்கு என்னம்மா என்றான் மூர்த்தி. மூளை கொதிப்புங்கிறாங்க. வெயில்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு, உழுதுட்டாரு. நாட்டு வைத்தியம் பார்த்ததும் பித்த நாடி வருதுன்னு நான் பண்டாவிஸ்ல பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு
கேட்டு போடுறாங்க. 100 ரூபாய் டாக்ஸி கொடுத்து எடுத்து வந்துட்டோம். மவன் உன்னைய மாறித்தான் இருப்பான். தெருவூர்ல சோடா கடை வச்சிருக்கான். 3 பொட்டை பிள்ளைங்க. செங்கல்பட்டில ஒருத்தியை கொடுத்தோம், முழுகாம இருக்கா. 2வது பெருமாவத்தில கொடுத்துருக்கு, இடம் சரியில்லை. சத்ரு கொஞ்சம் வாயேன், எங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்க, கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம், இப்ப வந்துடுறோம். சந்துரு புரியாமல் அவளுடன் நடந்தான். 3வது ஸ்கூல் போகுது, நல்லா படிக்குது, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கவாத்து பழகுது. மூர்த்தி படுக்கையிலிருந்து அவர்கள் செல்வதை கண்ணால் தொடர்வதை உணர்ந்தால் சந்துருவுடன் தனியே பேசியாக வேண்டும். சற்று தூரம் நடந்ததும் சந்துரு பேசினான், மன்னி எனக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடல, இந்த வருஷம் CA போனா போயிட்டு போறதுன்னு தீர்மானிச்சுட்டேன், இனிமே ஆஸ்பத்திரியை விட்டு நகரக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டேன். மூர்த்தி எனக்கு குரு மாதிரி மன்னி, சாமி அண்ணாவோட அவ்வளவு டச் கிடையாது, இவன் பின்னாடித்தான் அலைஞ்சிட்டு இருப்பேன், என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா இவனுக்கு பொறுக்காது. எப்பேற்பட்ட மனசு தெரியுமா, இவனுக்கு டாக்டர் என்ன சொன்னார், எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம். சந்துரு இவரை நாம கூட்டிண்டு போக முடியாது, ஏன் இப்போ சரியா போயிருக்கிறது, தற்காலிகமாகத்தானாம், அவருடைய கிட்னி ஃபெயில் ஆயிடுத்தாம். மை காட், சந்துரு நீ உன் அண்ணாவுக்காக ஒரு தானம் கொடுப்பியா, என்னது ரத்தம், ஓ இப்பவே தயார், ரத்தம் இல்ல உன்னுடைய கிட்னி. சந்துருவின் முகம் மாறியது, ஆபரேஷனா, உங்கள யாராவது ஒருத்தர் தானம் கொடுத்தா அவர் உயிர் பிழைப்பார், உங்கள யாராவதுனா நீ உங்க அண்ணா அப்பா அம்மா யாராவது, நான் கொடுக்கிறேன், சரிப்படாதாம். சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பார்க்கலாம் மண்ணி, எதுக்கும் அவ வரட்டும், தந்தி கொடுத்தது நல்லதா போச்சு, யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய காரியம், மற்ற டாக்டர்களை கன்சல்ட் பண்ணிட்டு தீர்மானிக்கலாம், யாராவது ஒருத்தர் கொடுத்துத்தான் ஆகணும் போல இருக்கு, பார்க்கலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாங்க. அண்ணா தனியா இருக்கான், அவர்கிட்ட இன்னும் சொல்லலை, இப்ப சொல்ல வேண்டாம், டாக்டர் சுந்தரேஷன் இன்னொரு எக்ஸ்பர்ட் இருக்காராம், அவரையும் கேட்டுக்கலாம், ஹோமியோபதியில ஆபரேஷன் இல்லாம கியூர் பண்றாளாம். சந்துரு சற்று அவசரமாக மூர்த்தியை நோக்கி சென்றான். சாயங்காலம் மூர்த்தியின் அண்ணா சாமிநாதனும் உஷாவும் டெல்லியில் இருந்து வந்து விட்டார்கள். ஹே பையு, என்னடா என்ன ஆச்சு உனக்கு, என்ன விமல், ஏக கிளாட்டா நேராத்தான் இருக்கான், ஓ மை காட், என்னமோ ஏதோன்னு உடம்பு பூரா தெம்பும் உற்சாகமுமாக வந்தார். 32 வயசுக்கு காலேஜ் மாணவன் போல உடையணிந்து கொண்டிருந்தார். உஷா தலைமயிரை வெட்டி கொண்டு லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு ஸ்லீவ்லெஸ் ரவிக்கையில் ஆஸ்பத்திரி வாசனையே விழுங்கும் பெர்ஃபியூம் படத்துடன் அருகில் நின்றார். தந்தி வந்தப்புறம் இவர் பதறி போயிட்டார், போட்டது போட்டபடி வந்துட்டோம், ஏர்லைன்ஸ் கமர்சியல் மேனேஜர் கிட்ட கெஞ்சி 2 பிளான் டிக்கெட் கிடைச்சது, என்ன ஆச்சு விமலா, சரியாத்தானே இருந்தார் மச்சினர், இல்லை மண்ணி, 8 நாளா கண் திறக்கல, பயந்து போயிட்டோம், வந்துட்டேன் பார், பையுவுக்கு ஏதாவதுன்னா எனக்கு தாங்காது, ஓடி வந்துட்டேன், தேங்க்ஸ் சாமி, விமலா கொஞ்சம் ஊற கூட்டிட்டா என்றான் மூர்த்தி. நேச்சுரலி, தனியா என்ன பண்ணுவா பாவம், விமல் உங்க அப்பா அம்மா வரலையா, நாளைக்கு வருவா, கடிதாசிப்பு எழுதியிருக்கேன். ஆமாம், என்னடா உனக்கு கிட்னி ட்ரபிள், சரியா போச்சோ இல்லையோ, ஐ எம் கிளாட், இந்த சங்கிலி புதுசா பண்ணிண்டியா விமலா, எனக்கு கூட உம்மிடியார்ஸ் வரை ஒரு நடை போயிட்டு வரணும், இருக்கிற தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்த்துடணும், கொஞ்சம் சேர்ந்து போச்சு, நம்ம அப்பா அம்மா வராளா சந்துரு, டே எக்ஸ்பிரஸ்ல வருவான்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வராளோ என்னவோ, எனிவே எல்லோரையும் பார்த்தாப்புல இருக்கும், அப்புறம் மெட்ராஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நேரா ஏர்போர்ட்ல இருந்து ஆஸ்பத்திரி, என்ன சந்துரு இப்படி பிளாட்பார மாதிரி ஜெனரல் வார்டில் சேர்த்திருக்க, ஏசி ரூம் கிடையாதா, இடம் கிடைக்கல சாமி அண்ணா, பிரைவேட் நர்சிங் ஹோம் போயிடுறது, சேச்ச சாமி, நாம எங்க தங்க போறோம் என்றாள் உஷா. இருக்கவே இருக்கு சோலா டார்லிங், இவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை, 4 நாளா சளி, BP கொஞ்சம் இருக்குன்னு டாக்டர் சொல்லி இருக்கார், வேலையில டென்ஷன் பாரு, அதெல்லாம் சும்மா. விமலா மூர்த்தியே பார்த்து கொண்டிருக்க சந்துரு அவ்வப்போது விமலாவை கவனித்து கொண்டிருக்க, காளி பார்க்கணும் சந்துரு, எப்படி சொல்ல போகிறேன் மூர்த்தியிடம், சொல்லித்தான் ஆக வேண்டும், இப்போதே சொல்லிவிட்டு அந்த பொய்யான சூழ்நிலையை கலைத்தால் என்ன, ஓம்பிடியார்ஸ் தமிழ் படம், அபத்தமான சென்ட் வாசனை, யாருமா அது, குழந்தையாளா. மூர்த்தி விமலாவை ஒருமுறை பார்த்து சிரித்தான். சாமி நீ ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காத்தாலே வந்தா போதும், விமலா இருக்கா, சந்துரு நீயும் போயிட்டு அப்பா அம்மா வந்தா அழைச்சிட்டு வா என்றான். நாளைக்கு முதல் காரியமா உன்னை நர்சிங் ஹோமில் ஷிப்ட் பண்ண போறேன், அதை நாளைக்கு யோசிக்க
இருக்கலாம் சாமி. பி சியர்ஃபுல் விமல், ஒண்ணுக்கும் கவலைப்படாதே, தைரியமாயிரு, நாங்க இருக்கோம். பை பை விமலா. அவர்கள் சென்றதும் வா விமல், வந்து உட்காரு என்றான். உட்கார்ந்தான். அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் நகர்த்து சித்த நேரம் பிரைவேட்டா பேசலாம். நகர்த்தினாள். படுக்கை விளிம்பில் உட்கார்ந்தவள் கையை பற்றி தன் மேல் வைத்து கொண்டான். பத்திரமாக, மிக பத்திரமாக, ஏதோ ஒரு அபூர்வ நாக சித்தாமணி போல், ரத்தின சொத்து போல அவள் கையை அழுத்தி கொண்டான். அவள் கண்கள் மெலிதாக நனைந்திருந்தன. சொல்லு விமல். சொல்லிடலாமா? இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போது வேண்டாம். சத்குரு சொன்னது போல மற்றொரு டாக்டர் பார்த்து தீர்ப்பை ருஜுப்படுத்தட்டும். ஈஸ்வரனின் தீர்ப்பு சரியில்லை என்றால் எதற்காக இப்போதுதான் குணமாகியுள்ளவரை நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் விமலா. என்ன சொல்றீங்க? நீ சத்ருவை தனியா அழைச்சிட்டு போன போதே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு தொங்குற சார்ட்டை எடுத்து படிச்சு அதிலே என் சரித்திரம் முழுக்க விவரிச்சிருக்கு. எனக்கு என்ன கோளாறுன்னு தெரிஞ்சு போச்சு. விமலா, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இமீடியட் டயாலிசிஸ், சஜஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். டாக்டர் என்ன சொல்றார் விமல்? விமலா மெதுவாக விசித்து ஆள ஆரம்பித்தால், ஏன் அலறே? இப்ப என்ன ஆயிடுத்து? என்ன ஆயிடுத்து? என்ன ஆகணும்? பயப்படுறியா? நான் போயிடுவேன்னு? பிளீஸ் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவன் கை அவள் கையை இறுக்கியது. டாக்டர் என்ன சொன்னார் விமல்? உங்க ஆத்திலே யாராவது தானம் கொடுக்கணுமாம். ஆபரேஷன் செஞ்சுட்டா உங்களுக்கு பூர்ண குணம் ஆயிடுவாம். அவன் மௌனமாக இருந்தான். கொடுப்பாளா? கொடுக்கணும். நாலு பேர் இருக்காளே, யாராவது ஒருத்தர் கொடுக்க மாட்டாளா? ஆபரேஷனுக்கு பணம்? அது எங்க அப்பா கொடுப்பார். எப்படியாவது தலையை அடைய வச்சாவது பணம் புரட்டிடுறேன். உங்க ஃபேமிலியில அந்த உபகாரம் செஞ்சா போறோம். இது ஒரு உயிர் பிரச்சனை இல்லையா? ஒரு அண்ணனோட உயிர், ஒரு தம்பியோட உயிர், ஒரு மகனோட உயிர். அப்போது அவன் கையில் இருக்கம் மகத்தானதாக இருந்தது. வலித்தது. என்னை காப்பாத்துவியா விமல்? பாகம் 5. மூர்த்தி தொடர்ந்தான். எனக்கு கொஞ்சம் பயமும் கொஞ்சம் அவசரமும் வந்துடுத்து விமலா. உன்னையே நான் இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலை, சரியா பார்க்க கூட இல்லை. என்னோட ரத்தத்திலே ஒவ்வொரு அணுவிலையும் உன்னை சம்பந்தப்படுத்திக்கணும். சின்ன காரியங்கள் எவ்வளவு பாக்கி இருக்கு. ஆகாயத்தை பார்க்கணும், கடல்ல போகணும், மலை ஏறணும், கூட்டம் இல்லாத ரயில்ல பிரயாணம் செய்யணும், குழந்தையை எடுத்து மடியிலே வச்சுக்கணும். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொன்னும் எனக்கு இப்ப முக்கியமா படுறது. பிளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசினா எழுந்து போயிடுவேன். போகாதே, கிட்ட கயிறு. அப்ப தூக்குகோ. சற்று நேரம் மௌனம். தருவா விமல், யாராவது ஒருத்தர் தருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லோருக்கும் என் மேலே பாசம் உண்டு, பிணைப்பு உண்டு இல்லையா? நிச்சயம். விமல் கன்னத்தில் கைதொட்டு மௌனத்தில் ஆயிரம் சொன்னான். அவள் கண்களில் லேசாக பயம் தெரிந்தது. தூக்கிடுகோ பிளீஸ். இரவு 12 மணிக்கு வியாதிகளுக்கு களைப்பு வந்து விடுகிறது. அலறல்கள் முடகல்களாகி முனகல் அடங்கி நிசப்தம் படித்த போது டியூட்டி நர்ஸ்கள் மேஜை அருகில் தலை சாய்த்து கொள்ள விமலா 200% விழித்திருந்தாள். கடி அவன் கழுத்தையும் பார்வையும் தொட்டு பார்த்தாள். தூங்கிக் கொண்டிருந்தான் வாய் திறந்து இறைக்கு காத்திருக்கும் பறவை குஞ்சு போல. தலைமயிரை விரலால் வாரிவிட்டாள். எதுக்குத்தான் இத்தனை தலைமயிர் வச்சிட்டு இருக்கீங்களோ? இப்ப அதுதான் ஃபேஷன் விமல். பாகவதர் மாதிரி நன்னாவே இல்லை. வெட்டி விடவா? சரி. செய்தித்தாளை விரித்து அவனை உட்கார வைத்து தையல் மிஷின் கத்திரியால் சுற்றிலும் கிச்சு கிச்சு கரேல் என்று அவன் தலைமயிர் வளையம் உதிர அவைகளை எடுத்து அழகு பார்த்து, பரவாயில்லை, நான் போயிட்டேன்னா பார்பர் ஷாப் வச்சு சம்பாதிச்சிடுவே போல இருக்கே. நான் போயிட்டேன்னா எல்லாரும் செல்லித்தனமாக இந்த சின்ன ஆசை. நீங்க ஏன் போறீங்க? எல்லோரையும் ஹால்ல படமா மாட்டிட்டு தொட்டு கிளமா? வா விமல். We made love all night. We three, you and me and destiny. காலை மூர்த்தியின் அப்பா அம்மா வந்து விட்டார்கள். கூடவே சாமிநாதன், அவன் மனைவி சந்துரு. எல்லோரும் படுக்கையை சூழ்ந்து கொள்ள அம்மா ஒரு கோர்ஸ் அழுதுவிட்டு படுக்கை விளிம்பில் உட்கார்ந்து, பையு என் செல்லமே, என்னடா வந்துடுத்து உனக்கு? எல்லோரையும் ஒரு கலக்கு கலக்கிட்டேயேடாப்பா. எப்படி இருக்கு கண்ணா? இப்போ எங்க வலிக்கிறது? ராஜா சொல்லு. நான் குண்டுக்கல்லாட்டம் இருக்கேன் சுவாமி. எனக்கு உன் வழியெல்லாம் கொடுத்துரட்டும்டா. பெத்த வயிறு துடிச்சு போயிட்டேன்டா. இப்ப தேவலையாடா ராஜா, தேவலைமா. என்ன பையும், எல்லோரையும் பயப்படுத்திட்ட. வியாதிகள் எல்லாம் இப்ப யங்கர் ஜெனரேஷனை பிடிக்கிறது பாரு. ஏதோ அதிர்ஷ்டம் இல்லைப்பா. டாக்டர் என்ன சொல்றார் விமலா? சரியா போயிடுத்தோ இல்லையோ? கூட்டிட்டு போயிடலாமோ இல்லையோ?
விமலா. சந்துரு, நீ சொல்லலையா? இன்னும் இல்லை மண்ணி. உங்க அப்பா அம்மா வள்ளியாடி செல்லம் நாளைக்கு வருவாம்மா. இல்லை மண்ணி, இன்னைக்கு அவளும் வரலாம். நேத்து சாயங்காலம் அவளுக்கு தந்தி கொடுத்தேன். எதுக்குடா ஊரை கூட்டிட்டு இருக்க என்றாள் அம்மா. எல்லோரும் இப்ப சேர்ந்தே ஆகணும்மா என்றான் சந்துரு விமலாவை பார்த்து கொண்டே. என்னடா சொல்ற, ஏதாவது காம்ப்ளிகேஷனா? ஆமாம்ப்பா என்றான் மூர்த்தி. விமலா அவனிடம் கண்ணால் இப்ப வேண்டாம் என்றாள். என்னம்மா படுக்கை சுத்தி இவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்கீங்கன்னா சீஃப் வர்றார், சத்தம் போடுவார். டாக்டர் ஈஸ்வரன் உற்சாகத்துடன் வந்து கொண்டிருந்தார். உடன் டாக்டர் மனோகரன், மற்ற பிரஜைகள். குட் மார்னிங் மூர்த்தி, ஹவு டு யூ ஃபீல்? என்னது பெட் சைட் கான்பரன்ஸா? சாயங்காலம் எடுத்த லேப் ரிப்போர்ட் வந்ததா டாக்டர் மனோகரன்? எஸ் டாக்டர், இதோ. அதை அவர் ஆராய விமலா அவர் முகபாவங்களை கவனித்தார். டாக்டரை சொல்லேன், சரியாகிவிட்டது. லுக் த மிரக்கிள் ஹி ஹேஸ் ரிவைவ் என்று சொல்லேன். எல்லா காகிதங்களையும் கிழித்து போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் என்று சொல்லேன். டாக்டர் இருவரும் தலைந்த குரலில் பேசினார்கள். சோயிங் ஏர்லி டெண்டன்சிஸ் ஆஃப் உங்க உறவுக்காரங்க எல்லோரும் வந்துட்டீங்களா? எங்க அப்பா அம்மா வரணும் டாக்டர். எல்லோரும் வந்த பிறகு என் ரூமுக்கு இன்னும் ஒரு மணியில அழைச்சிட்டு வாரியாமா? சரி டாக்டர். அவர்களுக்கு சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லை டாக்டர். நான் சொல்றேன், ரவுண்ட் போயிட்டு நேரா அங்க வர்றேன். வாங்க, பேஷண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீப் ஹிம் சேர்ஃபுல். மூர்த்தியை பார்த்தால் அவன் விழிகள் இப்போது பயம் நிரந்தரமாக தேங்கிவிட்டது. சாமிநாதன் அவன் படுக்கை அருகில் உட்கார்ந்து கொண்டு அட்டகாசமாக பேசிக் கொண்டிருக்க மூர்த்தி உதட்டளவில் சிரித்துக் கொண்டிருந்தான். ரிமார்க்கபிள் மேன், இங்க எம்டி இருக்காடே, போறது போ. ரெண்டு பாட்டு பொண்ணையும் பார்த்த மாதிரி ஆயிடுத்து. வாமா உஷா, ஏன் தனியா நிக்கிற? ஏன்டி பொண்ணே விமலா, பையூக்கு சரியா போயிடுத்தோ இல்லையோ? இன்னும் பூரா சரியாகலைமா. சரியா போயிடும், நீ கவலைப்படாதே. உங்க அப்பா அம்மா வந்தா நேரா ஆஸ்பத்திரிக்கு தானே வருவா? கார்ல வர்றாளா? தெரியலைமா. மெல்ல மெல்ல அவளை சுற்றிலும் நடைபெற்ற அபத்தமான கேள்வி பதில் எதுவும் பதியாமல் விமலா தன் கணவனையே பார்த்து கொண்டிருக்க, காபி சாப்பிட்டாங்களோ? இந்த முறை ஒரு நடை திருச்சிக்கு வந்துட்டு போ உஷா. ஒரு ஆளை ஒரு செகண்டிலே எடை போட்டுருவான் எங்க எப்படி. பிளான்ல வந்தியா உஷா? எவ்வளவு சார்ஜ்? எல்லாருமே சென்ட்ரல் போய் சாப்பிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு வா காபி போதும். ஒரு பருக்கை உள்ளே செல்லாது. குழந்தை படுத்துட்டு இருக்கான். 2000 ரூபாய் செலவழிச்சுட்டா வந்தேன். அம்மாவை தவிர மற்றவர்கள் காபி சாப்பிட சென்றார்கள். சென்ற கையோடு விமலாவின் அப்பாவும் அம்மாவும் வந்து விட்டார்கள். வார்டு நம்பர் தெரியாம ஒரு மணியா அலையறோம். என்ன மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? சம்பந்தியம்மா சௌக்கியமா? என்னடி ஆச்சு விமு? நான் தான் எழுதியிருந்தேன் அம்மா, லெட்டர் எதுவும் வரலை. உன் மச்சினன் தந்தி தான் வந்தது. சரியாத்தானே இருக்கார் அப்பா? கொஞ்சம் தனியா வரீங்களா, உங்ககிட்ட பேசணும். அம்மா பெண்ணை கொடுத்த மரியாதைக்காக நிற்க மாமியார் படுக்கை அருகில் உட்கார்ந்திருக்க அப்பாவுடன் காரிடாருக்கு வந்தாள் விமலா. அப்பா, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஏமா 400-500 கொண்டு வந்திருக்கேம்மா. இல்லைப்பா, இவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா? நிறைய பணம் வேண்டி இருக்கும். எவ்வளவு? 50,000 ரூபாய். அப்பா திடுக்கிட்டு, அவ்வளவு ஆகுமா? என்ன ஆபரேஷன்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தாதான் இவருக்கு உடம்பு நேராகுமா? உயிருக்கு ஆபத்து இல்லையே, ஆபரேஷன் பண்ணலைன்னா ஆபத்து தான்ப்பா. விமலாவின் கண்களில் நீர் விளிம்பிட அவள் கண்ணத்தில் தட்டி கொடுத்து, கவலைப்படாதே கண்டு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்னும் ஆயிடாது. 50,000 இப்பதான் காரை வாங்கி தொலைச்சேன். உத்தரவாப்பா, பதட்டப்படாதே, டாக்டரை நான் பார்த்து பேசுறேன். நான் அவசரப்படலைப்பா, பணம் தேவை இருந்தா உனக்கு புரட்டி தர முடியுமான்னு கேட்கறதுக்குத்தான்ப்பா. இன்னும் அவா வேற ஒத்துக்கணும் கிட்னியை டொனேட் பண்றதுக்கு. டாக்டர் எல்லாம் விவரமா சொல்லுவார்ப்பா. திரும்பி சென்ற போது அம்மா, பழனி ஆண்டவர் விபூதி மாப்பிள்ளை நெற்றியிலே கொஞ்சம் விட்டுட்டு ஒரு சிட்டிகை வாயிலே போட்டுருமா, எந்த வியாதியும் சரியா போயிடும் என்றாள். பாகம் 6. டாக்டர் கிருஷ்ணன் அறைக்குள் வந்தபோது எல்லோரும் காத்திருந்தார்கள். மூர்த்தியின் அப்பா அம்மா சாமிநாதன் உஷா சந்துரு ஒரு பக்கம், இந்த பக்கம் விமலாவின் அப்பா அம்மா, நடுவே விமலா. எல்லோரும் வந்திருக்கீங்க? என்ன கோளாறு முதல்ல சொல்லிடுறேன். கிட்னி இரண்டும் பழுதாகி அத்தரதையா நின்னு போச்சு. நம்ம எல்லோருக்கும் 2 கிட்னி இருக்கு. உடம்புல முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் கடவுள் 2 வச்சிருக்கார். கிட்னிங்கிறது சுமார் 4 அங்குல நீளம், 2 அங்குல
பாருங்கள், அகலமான அவரைக்கா விதை மாதிரி ஷேப்ல அப்டாமன்ல ஒளிச்சு வச்சிருக்கார். ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்னதா சுமார் 10 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்கு. ரிமார்க்கபிள் ஆர்கன். இந்த நெஃப்ரான்கள் கிளாமருலஸ் டியூபூல்ஸ் சொல்லி எல்லாம் சேர்ந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. ஒரு நாளைக்கு சுமார் 600 குவாட்ஸ் ரத்தத்தை ஹேண்டில் பண்றது. உடம்பில் பல பாகங்களில் முக்கியமா லிவர்ல ஏற்படுற கெமிக்கல் ரியாக்சன்ஸ்னால ரத்தத்துல சேர்ற அசுத்த பொருட்களை எல்லாம் பிரிச்சு வடிகட்டி வேண்டாததை நிறுத்தி கழிவு பொருளா சிறுநீர்ல அனுப்பிடுறது, வேண்டியதை கடத்துறது. இந்த ரெண்டு செயலும் முக்கியம். மூர்த்திக்கு இந்த உறுப்பு கெட்டு போச்சு. இதனால அவர் ரத்தத்தில் வடிக்கப்படாத அசுத்த பொருட்கள், ஏன் விஷப்பொருட்கள் சேர்ந்து போயிடுறதால மூளை இதயம் எல்லாமே பாதிக்கப்படும். இதுக்காக வெளியில மிஷின் வச்சு ரத்தத்தை செயற்கையா சுத்தம் பண்ணி டயாலிசிஸ் பண்ணி தற்காலிகமா அவரை பிழைக்க வச்சிருக்கோம். இது ரொம்ப நாள் தாங்காது. 2-3 நாள் கழிச்சு மறுபடி செஞ்சாகணும். இது ஒரு நியூசன்ஸ் தான். மேலும் நேற்று சாயங்காலம் லேப் ரிப்போர்ட்டை பார்த்ததில் அவ்வளவு என்கரேஜிங்கா இல்லை. கூடிய சீக்கிரம் இவருக்கு மாற்று உறுப்பு ஒன்றை தானமா கொடுத்து ஆபரேஷன் செய்தாகணும். ரத்த சம்பந்தமான உறவுக்காரங்க கொடுக்கிறது தான் நல்லது. மற்றவர் கொடுத்தா ரிஜெக்ட் ஆறதுக்கு சான்ஸ் அதிகம். பிரதர்ஸ் 2 பேர் இருக்கீங்க, அப்பா அம்மா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். இதனால கொடுக்கிறவங்களுக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாது. ஏன்னா ஒருத்தர் வாழ்நாள் பூராவும் ஒரு கிட்னில சமாளிக்க முடியும். 2 வச்சிருந்தாலும் 1 ஸ்டாண்ட்பை மாதிரி தான். அதனால நீங்க யார் கொடுக்க போறீங்கன்னு தீர்மானம் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க. ஆபரேஷன் ஏற்பாடு செய்திடலாம். வேலூர்ல நல்லா பண்றா. பணச்செலவு சுமார் 50,000 ஆகும். ஆனா ஒரு உயிர், உன்னோட சொந்த மகன், சொந்த சகோதரன் உயிர், அதை காப்பாத்தணும். அவர் முடித்ததும் சற்று நேரம் அமைதி நிலவியது. யார் முதலில் பேசுவது என்கிற தடுமாற்றம் தெரிந்தது. மூர்த்தியின் அப்பா தான் முதலில் பேசினார். ஆபரேஷன் எப்ப பண்ண வேண்டி இருக்கும், எவ்வளவு சீக்கிரம் பண்றமோ நல்லது. என்ன ஆபரேஷனா? இருடி, இப்ப அவன் உயிருக்கு ஆபத்தா டாக்டர்? ஆபத்துன்னு சொல்ல முடியாது. டயாலிசிஸ் பண்ணி நாளை கடத்தலாம். ஆனா மூர்த்தி கேஸ்ல எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நேத்திக்கு பண்ண டயாலிசிஸ் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஏமாற்றமாத்தான் இருக்கு. சீக்கிரம் தீர்மானிச்சிடுங்க. யாராவது தரணும். நான் தருகிறேன் என்று 4 பேரும் போட்டியிட்டுக் கொண்டு முன்வருவார்கள் என்று எதிர்பார்த்தால் மௌனமாக இருந்தார்கள். நீங்க இந்த ரூம்லயே பேசி முடிவு பண்ணுங்க. எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு 2 மணி நேரத்தில் வர்றேன் என்றார் டாக்டர் ஈஸ்வரன். கிளம்பும் முன் மறுபடி சொல்றேன், இதை கொடுக்கறதுனால கொடுக்கிறவாள் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது. அவளுக்கும் ஆபரேஷன் பண்ணணுமா என்றால் உஷா. ஆமாம், பின்னே வரட்டுமா? டாக்டர் சென்றதும் விமலா ஒவ்வொருவராக பார்த்தாள். மூர்த்தியின் அப்பா கண்ணாடியை கலற்றிவிட்டு துடைத்து கொண்டு நேராக எதிர்ச்சுவரை பார்த்து கொண்டிருந்தார். சாமிநாதன் தன் மனைவியை அழைத்து கொண்டு சற்று விலகி சென்றான். சந்துரு நகத்தை கடித்தான். மூர்த்தியின் அம்மா எனக்கு ஒன்னும் புரியலையே என்கிற பாவனையில் தன் கணவனை பார்த்து கொண்டிருந்தார். விமலாவின் அப்பா முதலில் பேசினார். அப்பா, 50,000 செலவழிச்சு ஆபரேஷன் பண்றோம், அதனால சரியாயிடும்னு கேரண்டியா டாக்டர் சொல்றாரா? 50,000 எங்க இருக்கு முதல்ல? அப்பா, என் நகையெல்லாம் வித்துடலாம்ப்பா, அப்புறம் காரை வித்துட்டு எப்படியாவது இருமா விமலா? 50,000 எப்படியாவது பிராஞ்சு கடன் வாங்கி வித்து கிழித்து சேர்த்துடலாம். அதை பத்தி இல்ல. ஆனா அவ்வளவு செலவழிச்சப்புறம் சரியா போயிடும்னு டாக்டர் தீர்மானமா சொன்னா சரி. அதைத்தான் தீர்மானமா சொல்றாரே அப்பா. மாமனார், விமலா குறுக்க பேசாம கொஞ்ச நாளை சும்மா இரு. இது யோசிச்சு தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். நீ என்னடா சொல்ற சாமி? லெட்ஸ் கோ ஃபார் எ செகண்ட் ஒப்பீனியன் பா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றான் சந்துரு. ஏன்னா இந்த டாக்டர் ஈஸ்வரன் பிரைவேட்டா ஒரு நர்சிங் ஹோம் வச்சிருக்கார், அதனாலே அவர் நம்பிக்கை இல்லாத டாக்டர் ஆயிடுறாரா சந்துரு என்றால் விமலா பரபரப்புடன். இல்லைம்மா, பதறாதே, கொஞ்சம் எங்களை யோசிக்க விடு. சம்பந்தி, நீங்க என்ன சொல்றேன், உங்களால பணம் புரட்ட முடியும்னு சொல்றீங்களா? ஏன்னா எங்க கிட்ட பணம் கிடையாது. பணம் புரட்ட முடியும், ஆனா அந்த செலவினால எவ்வளவு தூரம் நன்மை ஏற்படும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்பத்தான் கல்யாண செலவை சமாளிச்சிருக்கேன். 6 மாசத்துல இப்படி ஒரு விபரீதம் வரும்னு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன சொல்றேன், எதையோ வரைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அழுத்தமாக கெஞ்சினால் விமலா. மாமா,
மாமா, இப்ப முக்கியமான பிரச்சனை பணம் இல்லை மாமா. உங்களில் ஒருத்தர் சம்மதம், நாலு பேரில் யாராவது ஒருத்தர் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் தீர்மானிக்கணும். இத பாருமா, உனக்கு எவ்வளவு பதற்றமோ அதுக்கு மேல எங்களுக்கு பதறது. ஆனா இதை இப்ப இமோஷனலா பார்க்க கூடாது. சரி, டாக்டர் சொல்லிட்டார் ஒருத்தர் கொடுத்தாகணும்னு, அதே சமயம் இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் சொன்னார். நன்னா பேசிட்டு தான் இருக்கான், கொடுக்கறதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப ஆனா இவ்வளவு பெரிய விஷயம், இதை ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்கறதுல தப்பு ஏதும் இருக்கிறதா எனக்கு படலை. விமலா எதிர்பாராத விதமாக அவர் காலடியில் விழுந்து நமஸ்கரித்தாள். உட்கார்ந்தபடியே அழுது கொண்டு சொன்னான், மாமா பிளீஸ் டிலே பண்ணாதீங்க மாமா, கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை காலை பிடிக்கிறேன், சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க மாமா. இதை பார் விமலா, என்ன இது, எழுந்திரு. அப்பா அவளை எடுக்க அம்மா அவளை தன் மேல் சாத்தி கொள்ள தொண்டையிலிருந்து குரல் எழுப்பி விமலா தேம்பி தேம்பி அழுதாள். அம்மா என் செல்லமே, ராஜாத்தி அழாதடி கண்ணு என்று ஈனஸ்வரத்தில் ஆறுதல் சொல்ல அப்பா அவளை அணைத்து அழைத்து கொண்டு வெளியே வந்து, இதப்பார் சின்ன குழந்தையா, நீ அழப்படாது, தைரியமாயிருக்கணும், அழாதே விபு. இல்லையப்பா, தேம்பி தேம்பி, நேரம் தாழ்த்தராப்பா, அதான் கவலையா இருக்கு. பெரிய டாக்டர் சொல்லி இருக்கார், இப்ப இன்னொருத்தர்கிட்ட அவரானா அங்க ஒவ்வொரு செகண்டும் மேலே அழுகை ஆக்கிரமித்தது. இதப்பார் விமலா, மூர்த்தி தனியா இருக்கார், நீ போய் அதை பார்த்துக்க, நாங்க பெரியவா பேசி நல்லதா முடிவெடுத்துட்டு வந்து சொல்றோம், உடனே அங்கு போனி. அப்பா பிளீஸ் பண பிரச்சனையை மறுபடி எடுக்காதீங்க, எதுடா சாக்குன்னு சண்டை போடுறதுக்கு காத்துட்டு இருக்கா, அவ யாராவது ஒருத்தர் ஒப்புத்துக்கணும்னா ஒப்புத்துட்டே ஆகணும், நான் பாத்துக்கிறேன், நீ போ. விமலா மெல்ல நடந்தான். எதிர்ப்பக்கம் பாத்ரூமிற்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டு திரும்புகையில் மறுபடியும் அந்த அறையை கடக்கையில் சற்று நேரம் வெளியே நின்று அவர்கள் பேசுவதை கேட்டால், கொடுக்கறதை பத்தி இல்ல, ஆனா ஏற்கனவே இவருக்கு பிளட் பிரஷர், உஷா அப்படி பார்த்தா எனக்கு மூச்சு பிடிப்பு, இவளுக்கு டயாபெட்டிஸ், சந்துரு ரொம்ப சின்னவன், யார் கொடுக்கலாங்கிறத அப்புறம் தீர்மானிக்கலாம்ப்பா, முதல்ல இன்னொரு டாக்டரை கேட்கலாம். அவர் யாரு சொன்னேன் சந்துரு? டாக்டர் இந்திரேசன். அப்புறம் ஆயுர்வேதம் ஹோமியோபதியில் இதுக்கெல்லாம் கியூர் இருக்கு சாமி என்றான். முதல்ல அதெல்லாம் விசாரிக்காம உடனே ஆபரேஷன்லாம் எப்படி? ஏற்கனவே மூர்த்தி எவ்வளவு வீக்கா இருக்கான் பாரு, ஆபரேஷன் தாக்கிக்கிற உடம்பா இது, கொஞ்ச நாளைக்கு 6 மாசம் டயாலிசிஸ்லயே இருக்கலாம்பா. போர்ட்டபிள் டயாலைசர் அமெரிக்காவிலே கிடைக்கிறதாம், டயாலைஸ் பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்லை, பழகிடுச்சுன்னா சரியா போகும். அதுக்கப்புறம் நாம ஒவ்வொருத்தரா மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு யார் கொடுக்கிறதுன்னு தீர்மானிக்கலாம். அவசரமா 1 மணி நேரத்துல தீர்மானிக்கிற சமாச்சாரமா இது, என்ன சொல்றீங்க? அவகிட்ட இதை சொன்னா ஊரை கூட்டிடுவா? சொல்ல வேண்டாம், இப்போ எமோஷனல் ஆயிடுறா உங்க டாக்டர். பிளட் பிரஷர் இருக்கவாளை எப்படி ஆபரேஷன் செய்ய எடுத்துப்பா? எனக்கு அப்படி என்ன பிரஷர் உஷா, சும்மா இருக்கு, உங்களுக்கு தெரியாது. சந்திர நீ என்ன சொல்ற? கொடுக்கறதை பத்தி இல்லை, ஆனா இந்த சிஏ பரீட்சை ஒன்று குறுக்கே வர்றது, எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்குப்பா, உங்களை பத்தி பேச்சே இல்லை. இப்ப பிளட் பிரஷர் நான் டெல்லியில ஏஐஎம்எஸ்ல விசாரிச்சுக்கிறேன்ப்பா, நிறைய மாசம் டயாலைசர்ஸ்ல சமாளிக்க முடியும்ப்பா, பிரைவேட் நர்சிங் ஹோம்ல நல்ல டயாலைசர் இருக்கு. ஏன் இவரே இதே டாக்டர் ஈஸ்வரனே வச்சிருக்கார், அதுக்குத்தான் அடி போடுறார், ஆபரேஷன் அவர் பண்ண மாட்டாராம், பாத்தியா? விமலா பிரமித்து நடந்தார். அவளுக்கு இப்போது மூர்த்தி ஒருத்தர் தான் முக்கியமாக பட்டது. தனியாக விட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப நேரமாயிற்று, அவனை போய் பார்த்து பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும், எனக்கு கொஞ்சம் அவசரம் வந்துடுத்து. உண்மை பாகம் 7. மூர்த்தி தூக்கி கொண்டிருந்தான், அவள் தொட்டதும் சற்றென்று எழுந்து விட்டான். என்ன பேசியாச்சா? ஆச்சு. என்ன சொன்னா? நிச்சயம் தரேன்கிறா 4 பேரும். அப்பாடா, நான் சொன்னேன் இல்லையா, லேசிலே விட்டு கொடுத்துடுவாளா, ஒரே ரத்தம் இல்லையா, எப்ப ஆபரேஷன், டாக்டரை கேட்கணும், பணம் அப்பா தரேன்னு இருக்கார், நீங்க தூங்குங்கோ. விமல் எனக்கு சரியா அப்புறம் முதல் காரியமா என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? என்னன்னு கேளு விமல். என்ன? உன்ன ஒரு தடவை நீ பீச்சுக்கு போயிருந்தப்போ நீ மாங்காய் கேட்ட இல்ல, பத்தை பத்தையா வெட்டி உப்பு மிளகாய் போட்டு நான் வேண்டாம் நினதுக்கு உனக்கு கோபம் வந்து கொஞ்ச நாளை பேசாம இருந்தே பாரு, முதல்ல போய் அதை வாங்கி தரப்போறேன் உனக்கு. சரி, கண்ணை சொருகிறது, தூக்கட்டுமா? சரி. பாகம் 8. அப்புறம் நடந்த சம்பவங்களில் விமலா எதுவும் தொடர்பில்லாமல் பிரமிப்புடன் தன்னை சுற்றிலும் நிகழ்வதை பார்த்து கொண்டிருந்தாள் விமலா. பாகம் 8. அப்புறம் நடந்த சம்பவங்களில் விமலா எதுவும் தொடர்பில்லாமல் பிரமிப்புடன் தன்னை சுற்றிலும் நிகழ்வதை பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை மூர்த்தி தொடர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். சந்துரு சாமிநாதனுடன் வந்து பார்த்து, தூங்கட்டும், நல்ல ரெஸ்ட், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மன்னி என்றான். சந்துரு, நான் 9 மணிக்கு டாக்டர் இந்திரேசனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ உஷாவை கூட்டிட்டு நான் சொன்னேன் பாரு, சரியண்ணா? என்ன எப்படி இருக்கான்
என் சன் தூங்குறாம்பா. வெரி குட் விமலா, நீ கவலையே படக்கூடாது. ஆபரேஷன் தேவைன்னா நிச்சயம் செய்துடலாம். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துடுவோமா? டாக்டர் ஈஸ்வரன் கிட்ட பேசி இன்னொரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அவசரப்படாம முடிவெடுக்கலாம். பி சேர்ஃபுல். டாக்டர் வர்றாருப்பா. ஈஸ்வரன் வந்து பரிசோதித்து டாக்டர் மனோகரனை விழித்து அவர் பேசிக்கொண்டு எல்லாமே பஞ்சுக்குள் நடப்பது போல் இருக்குது விமலாவுக்கு. டிஸ்டர்பிங், இந்த மாதிரி ஓயாமை தூங்க கூடாது. என்ன சார் பேசி முடிவெடுத்துட்டீங்களா? முடிவெடுத்துட்டோம் டாக்டர். கொஞ்ச காலம் டயலிஸ் பண்ணி சமாளிக்கலாம். அதுக்குள்ள டாக்டர் இந்திரேசனையும் கன்சல்ட் பண்ணிட்டு ஈஸ்வரனின் முகம் கடுகடுத்தது. இந்திரேசனா, அவனுக்கு என்னையா தெரியும்? He is bloody quack. இசை, அப்படி சொல்ல முடியுமா டாக்டர்? எதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு தானே. இத பாருங்க, நான் நேற்று படிச்சு படிச்சு சொன்னதெல்லாம் வேஸ்டாவா தெரியுது. கோ ஃபால் யுவர் ஹெட், எக்கேடு கட்டும் போகோ. டாக்டர் மனோகரன், பேஷண்ட் நீட்ஸ் அனதர் டயாலிசிஸ், ஷிப்ட் ஹிம் என்று கோபத்துடன் விருட்டென்று சென்றார். சுத்த அகராதி பிடிச்ச டாக்டர். பாகம் 9. 5 நாட்களாக மூர்த்தியை பாடிக்கும் கீழுக்கும் அலைக்கழித்தார்கள். ரத்தம் ரத்தமாய் எடுத்து பரிசோதித்தார்கள். மேலும் டாக்டர்கள் வந்தார்கள். நியூரோ சர்ஜரி, நியூரோ பிசிசியன், சீஃப் ஆஃப் மெடிசின், எண்டோக்ரினாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் என்ற சிறப்பான டாக்டர் ஆளுக்குரு குழாத்துடன் வந்து அவரவர் பரிசோதித்து எழுதி எழுதி தள்ளினார்கள். 6வது தினம் வியாழக்கிழமை பிற்பகல் 11:05 மூர்த்தி இறந்து போனான். கடைசி முயற்சியாக ECG மானிட்டரில் கேபிள்களை எல்லாம் பிடுங்கி எழுதிவிட்டு மார்பை பிசைந்து இதயத்தின் உள்ளே நேராக ஊசி போட்டு டாக்டர் மனோகரன் முயன்று பார்த்தார். பயனில்லை, இறந்து விட்டான். திரை நகர்த்தப்பட்டது. அந்த சமயத்தில் படுக்கை அருகில் அவன் அப்பா, அம்மா, சாமி, உஷா, சந்துரு, விமலா, அவன் பெற்றோர்கள் எல்லோரும் இருந்தார்கள். வாய்விட்டு அழுதார்கள். எல்லோரும் கொடுக்க காத்திருந்தோமேடா, அவசரப்பட்டுடியேடா மூர்த்தி, மூர்த்தி, ஐயோ நான் போக கூடாதா? நான் எதுக்கு இருக்கணும்? விமலா, என் செல்லமே, கிட்டவாடி, என் கண்ணே, என் உயிரே, வாமா, வந்துருமா, தொடாதீங்க என்னை. விமலா கட்டில் ஓரத்தில் நடந்து பக்கத்து படுக்கை அருகில் நின்று கொண்டிருந்த குட்டு பெறுவோர் கிழவியிடம் சென்றாள். அழுவாதே என் மவளே என்று அவள் சன்னமாக கலங்கிய குரலில் சொல்ல விமலா அவள் மார்பில் தலையை சாய்த்து கொண்டு அவளை இருக அணைத்துக் கொண்டு அழுது கொண்டு பாட்டி எல்லோரும் சேர்ந்துட்டு அவரை கொண்டாச்சு என்றாள். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் என்றும் நன்றி.